வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். வாசிக்கும் பழக்கம் ஒரு வகையில் மிகுந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். வாசித்தல் என்பதை நீங்கள் காகிதத்தோடு வாசித்தல் என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. வாசித்தல் என்பதை இணைய வெளிகளில் வாசித்தல் என்பதோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்தல் மட்டும் இல்லை என்றால் உலகம் இவ்வளவு அறிவை முன்னெடுத்து சென்றிருக்க முடியாது. உலக வெளிகளில் தமிழ் இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு முன்னேறியிருக்க மாட்டார்கள். வாசிப்பு என்பது வளர்ந்திருக்கிறது, ஆனால் எதை வாசிப்பது என்பதில் தெளிவு இருக்கிறது. எல்லாவற்றையும் வாசித்தல் இல்லை. எனக்கு தேவையானதை வாசித்தல், எனக்கு உகந்ததை வாசித்தல், எனக்கு எது வாழ்வில் வழிகாட்டுமோ அதை மட்டும் வாசித்தல் என்று இளைஞர்கள் தெளிவாக வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. இனிமேல் துறைதோறும் தமிழுக்கு தொண்டு செய்வீர் என்று பாவேந்தர் சொன்னார் அல்லவா, அப்படி துறைதோறும் தேர்ந்தெடுத்து வாசிக்கிற வழக்கம் மிகுந்திருக்கிறது என்று நாம் பெருமைப்படலாம். டிஜிட்டல் மயமாகி போன காலகட்டத்தில் புத்தகங்களினுடைய விற்பனை அப்படிங்கிறது குறைந்திருக்கிறதா, என்ன நிலவரம்? புத்தகங்களின் விற்பனை குறைந்திருக்கிறதா என்பதை பதிப்பாளர்களைத்தான் அணுகி நீங்கள் ஆய்வெடுத்து சொல்ல வேண்டும். நானும் ஒரு பதிப்பாளன் என்கிற முறையில் என்னுடைய நூல்கள் வளர்ந்திருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் 39 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 39 நூல்களும் கடந்த 30 ஆண்டுகளில் 24 லட்சம் இலக்கிய பிரதிகள் உலக வெளிகளில் விநியோகமாகியிருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் எல்லா தமிழர்களின் இல்லங்களிலும் பெரும்பாலும் நூல்கள் 24 லட்சம் பரவி இருக்கின்றன. இதோ இன்று மாலை 6 முதல் 7 மணி வரை நான் கையொப்பம் இடுவேன் என்று அறிவிப்பு செய்துவிட்டு நான் வந்து உட்கார்ந்தேன். இதோ இங்கு வந்து பார்த்தால் இந்த ஒரு மணி நேரத்தில் சில நூறு புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கின்றன. இதெல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழர்கள் எழுத்தின் மீது காதல் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் ஒன்று, வைரமுத்து என்பவனினுடைய கொஞ்சம் வெளிச்சம் இருப்பதற்காக இந்த நூல்கள் விற்பனையாகின்றன என்று நீங்கள் கருதலாம். அப்படி நான் கருத மாட்டேன். என்னுடைய நூல்களிலும் மிக அதிகமாக விற்பனையாகிற நூல்களும் மிக குறைவாக விற்பனையாகிற நூல்களும் உண்டு. அப்படியானால் விற்பனை என்பது வைரமுத்துவுக்கானதல்ல, அது சார்ந்த அறிவுக்கானது என்று புரிகிறது. வடுகப்பட்டியில் இருந்து வந்த ஒரு தமிழ் மகன் இன்றைக்கு வந்து இத்தனை ஆண்டுகளில் எழுத்துலகில் நீங்கள் இன்னமும் சாதிக்க வேண்டும், ஒரு லட்சியத்தை இன்னமும் அடைய வேண்டும், ஒரு கனவு அப்படின்னு ஏதாவது இருக்கா? மிகப்பெரிய கனவு இருக்கிறது. அந்த கனவு அப்துல் கலாம் சொல்லுகிற மாதிரி நான் விழித்து கொண்டே காணுகிற கனவு, நான் உழைத்து கொண்டிருக்கிற கனவு, நான் உருவாக்கி கொண்டிருக்கிற கனவு. இந்த ஆண்டு இறுதிக்குள் அதற்கான விடை கிட்டும். திரைப்பட பாடல்களினுடைய வார்த்தைகள், வரிகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? திரைப்பட பாடல்களில் இன்னும் வலிமையான இலக்கியம் வரலாம் என்பது என் எண்ணம், வர வேண்டும் என்பதும் பொதுமக்களின் ஆவல். எனவே மொழி கொஞ்சம் சிதைந்திருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இலக்கியத்திற்கு இடம் கொஞ்சம் வேண்டாம். எளிமையான மக்கள் வழக்கில் உள்ள நாவில் புழங்குகிற ஆங்கிலமும் கலந்திருக்கிற மொழி என்ற எல்லையை வந்து கடந்து போகிற பாடல்கள் இருந்தால் பரவாயில்லை என்று கருதப்படுகிறது. இப்படி கருதப்படுவது பொது மக்களின் ரசனை அல்ல, திரைப்படத்தை உருவாக்க வருகிற மொழி தெரியாத சிலருடைய கருத்தாக அது இருக்கக்கூடும். அதை நாம் கருத வேண்டியதில்லை. மிக விரைவில் திரைப்பாட்டிலும் செழுமையான இலக்கியங்கள் மீண்டும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பு உண்டு. திரைப்பட இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அன்பு கொண்டு நல்ல தமிழை மக்கள் விரும்புகிறார்கள் என்று நம்புங்கள். நல்ல தமிழை அவர்கள் விரும்பவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நல்ல தமிழ் இல்லையே என்று எங்கள் தெருக்கடைய ஓரத்தில் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிற தமிழன் இயங்குகிறான். வண்டி இழுக்கிற தமிழன் நல்ல தமிழ் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு வீட்டுக்குள் சமைத்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மார்களின் குலங்களெல்லாம் நல்ல தமிழ் கேட்டு நாளாயிற்றே என்று இயங்குகிறார்கள்.